தன்னுடைய முழு கவனத்தையும் எதன் மேல் வைத்திருக்கார்? மான் மேலே வச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் மரத்து மேலிருந்து ஒரு கருணாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது. இது ராஜாவுக்கு தெரியவே இல்லை. ஏன் இவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த ஒரு நாயை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மொல்ல எழும்புனா அப்போ தான் எல்லா நாயும் எழும்புது. அப்போ தான் நாய்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிக் ஆகுது. ஓ, எங்கேயோ இதில் ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் என்னென்னலாம் செய்கிறேனோ அது கண்ணாடியில் இருக்கிறது செய்யுது அப்படின்னு ஒன்று. இருந்தாலும் கொஞ்சம் கமலஹாச அளவுக்கு அறிவு இல்லையா, என்ன செய்யுது? சரி, அப்படி இப்படி நடக்குது. அல்லா நாய் இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. அப்புறம் தெரிஞ்சுக்குது, இந்த ஒரு நாயோட ரிஃப்ளெக்ஷன் தான் இத்தனை நாய்களுங்கிறதையும் புரிஞ்சிக்குது. அதெல்லாம் நாய் நல்லா புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அறிவு ஓயலை. ஒரு குழச்சி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படிங்குது. சேனு லல் லல் உழைச்சி பார்க்குது. அதுவும் அந்த சத் அதை ரிஃப்ளெக்ஷன் தானே. தெரிஞ்சோன்னா நாய் முடிவு பண்ணிச்சு, இனிமேல்ட்டு குழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்து மெயின் டோர் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கம்முன்னு கீழே பத்தம் 5 கேள்விகள். வேட்டை நாய் யார்? கண்ணாடி மாளிகை என்பது என்ன? 2. அப்புறம் கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் எது? வேட்டை நாய் எதை ஃபைனலாக கண்டுபிடிச்சி அமைதியாச்சு? ஏன் போய் மெயின் டோர்கிட்ட உட்காந்துச்சு? யாராவது ஒருத்தர் மட்டும் விடை சொல்ல முடியுமா? சரி, அடுத்தது ஒரு கதை. இந்த கதையில் ஒரு கேள்விகள் சிலது கேட்போம். நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பாகுபலி படம் கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி பெஞ்சோட நுனியில் உட்காந்து கொஞ்சம் கவனிக்கணும். சரியா? கவனக்குறைவாக கதையை கேட்டிங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. கேள்வியும் கேட்போம், 5 கேள்வி கேட்போம். அதனால் நீங்கள் கதை சொன்னீங்கன்னா கதையின் கேள்விக்கு பதில் சொன்னால் நீங்களாம் யார்? ஞானி. கேட்கலாமா, கதை சொல்லலாமா? ரைட். ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு அரசனுக்கு என்ன வேலை இருக்கும்? போர் வந்தால் சண்டை போடுவாப்பில், இல்லைன்னா அந்த புறத்தில் இருப்பாப்பில். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார்? வேட்டையாடுவார். இந்த மாதிரி அவர் என்ன நம்மளை மாதிரி வேலை வேட்டையாக பார்ப்பார்? பார்க்க மாட்டார். அப்படி ஒரு ராஜாவுக்கு வந்து வேட்டையாடுதலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, தளபதியை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு ஒரு வேட்டை நாயையும் கூட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாப்புல வேட்டையாட போகிறாங்க. போயிட்டு ராஜா, தளபதி, வேட்டைனா இன்னும் சிலரும் கூட போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறார், ராஜா போய் ஒரு மானை அடிக்க வேண்டும் என்று வெள்ளில் வச்சு அப்படி குறிப்பாத்து அப்படி ஷார்ப்பாக இழுத்து முழு ஃபோக்கஸும் எது மேலே வச்சுருக்கார்? தன்னுடைய முழு கவனத்தையும் எதன் மேலே வைத்திருக்கார்? மான் மேலே வச்சுருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் மரத்து மேலேருந்து ஒரு கருணாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது. இது ராஜாவுக்கு தெரியவே இல்லை. ஏன்? அவருடைய முழு கவனமும் எங்கே இருந்துச்சு? நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னடா நேற்று உன்னை இப்படியே வந்து இப்படி கூட கையாட்டினேன், நீ கண்டுக்கவே இல்லை. அப்போ என்ன இருக்குது, நம்ம கவனம் எங்கே இருக்குது? ராஜாவுக்கு மான் மேலே இருந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை மேலே இருந்ததுனால எது பெரிய பிரண்ட் இப்படி கையாட்டுறது கூட தெரில. புரியுதுங்களா? அந்த மாதிரி ராஜா வந்து மானு மேலே முழு கவனத்தையும் வச்சு இழுத்துட்டுருக்காரு. மேலே பாம்பு இறங்குனது ராஜாவுக்கு தெரியல. இதை தற்செயல அந்த ஆண்ட வந்த வேட்டை நாய் கவனிச்சிருச்சு. ராஜாவை அட்டாக் பண்ணுறதுக்கு கருணாக பாம்பு வருதுன்ட்டு என்ன பண்ணுது, ஒரே ஜம்ப்பு பாம்பை தட்டிவிட்டுட்டு நாய் எந்தாண்ட உருண்டுடுது, பாம்பு இந்தாண்ட உருண்டு உள்ளது. ராஜாவுக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு அப்படின்னு கொஞ்சம் சுதாரித்து பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு. இந்தாண்ட வேட்டை நாய் உருண்டு ஓடுது, இந்தாண்ட பாம்பு உருண்டு ஓடுது. இப்போ தான் சுதாகரிக்கிறார், ஓ, நாம் மானை குறி பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம மேலே என்ன வந்திருக்குது, கருணாக பாம்பு தாக்க வந்ததை வேட்டை நாய் உணர்ந்து என்ன பண்ணியிருக்குது, தன் உயிரையும் துச்சமென மதித்து நம்ம காப்பாற்றுறதுக்காக பாம்பை தள்ளிவிட்டு அதுவும் இதுதான் இருக்குதுன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே இதயம் போகிறான் நாய் மேலே. ஒரு ஈரக்கசிவு, ஒரு நன்றி உணர்வு, ஒரு அன்பு வெளிப்பட்டுருச்சு. சரியா? அப்புறம் என்ன பண்ணுறாரு, அது மாதிரி ஒரு 2-3 சிக்கலான சூழ்நிலைகளில் அந்த வேட்டை நாய் வந்து ராஜாவை என்ன பண்ணுச்சு,
சேஃப் காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததுனால ராஜாவுக்கு அது மேலே அப்படியே அளப்பரிய அன்பு வந்துருச்சு. கூப்பிட்டு வந்து இங்கே அரண்மனைக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே கூப்பிட்றாரு, எப்பா பட்டத்து நாய் பட்டத்து சாரி பட்டத்து யானை குதிரைங்கிற மாதிரி பட்டத்து நாயின்னு ஒரு புது கிளேடர் போட்டுரு அப்படின்றாரு. அதுக்கு நல்ல ஸ்பெஷல் டீம் கொடுத்து ஃபுல் ட்ரைனிங் பண்ணுங்க. ஏற்கனவே நாய் கொஞ்சம் ஸ்கில்லு ஷார்ப்பு, கமலஹாசன் ரேஞ்சுக்கு ஏற்றுறாங்க. அது என்ன கமலஹாசன் ரேஞ்சுனா, இப்போ கமலஹாசன் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கணும், கமலஹாசனாகவே மாறி அவர் மண்ணில் இறங்கினா தான் என்ன பண்ணும் படம் புரியும் இல்லையா, தெரியுமா இல்லையா. அந்த மாதிரி சாதாரணமாக பார்த்தா கமலஹாசன் கூட முதல் தரம் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு புரியாது. ஓ, நாம்ளுமே இப்போ ஹிந்தி புரியாதவர் மாதிரி பார்க்கணும் போல அப்படின்னு. ஏன்னா அவர் தரத்துக்கு உயர்ந்தால் தான் நமக்கு படம் புரியும். ஆனால் அவர் அந்தளவுக்கு ஸ்கில் எடுப்பார்ல. அந்த மாதிரி வேட்டை நாயை ரொம்ப தகுதி ஹைஃபை ஹைஃபைன்னு ஹைக்யூவில் ஓவர் ஆகிட்டாங்க. நாய் வந்து பயங்கர ஸ்கில், சும்மா அப்படி பார்த்தாலே ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுறதில் யார் யார் எதிரி அவரை மட்டும் தூக்குறது, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்கில் ஆகிடுச்சு. சரின்ட்டு ராஜா வந்து கல்யாணம் ஆகி அவருக்கு 25 ஆண்டுகள் ஆகிடுச்சு. நாம்மளே சர்ப்ரைஸ் பார்ட்டி வீட்டுக்காரமாக தரோம், தரமாக தரலையா. அப்புறம் ராஜா சும்மா விட்டுருவாரா, என்ன பண்ணுறாரு, ஒரு சர்ப்ரைஸாக ராணிக்கு தெரியாமல் ஒரு கண்ணாடி மாளிகையை அரண்மனையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு முழுக்க கண்ணாடியால் மட்டுமே இழைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி மாளிகையை நாளைக்கு திறப்பு இல்லைனா இன்றைக்கி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனுக்கு ராஜா போகிறார். இந்த வேட்டை நாய்க்கு ஒரு டவுட்டு, டெய்லியுமே இருந்தாலும் சாயந்தரம் 5:30 இங்கே கிளம்பிடுறான், எங்கே போகிறாருன்னு தெரியல ராஜா. ஏன்னா அறிவு வளர்ந்தால் என்ன ஆகுங்க, நிறையா வேவு பார்க்கும். நிஜமாக அறிவு வளர்ந்தால் அதுதான் பிரச்சனை. இன்னசெண்டாக இருந்தால் ஜாலியாக எதை பற்றியும் கண்டுக்க மாட்டோம். அறிவு வளர வளர நிறையா மனசுக்குள்ளே போந்தா வெளியில் செயல்படுத்திக்கிட்டால் புச்சலித்தனமாக வேலை செய்யலாம். உள்ளக்குள்ளே திருப்பினீங்கன்னா சந்தேகங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரை பற்றியும் தப்பு தப்பாக தான் தோணும் சரியா. இந்த மாதிரி சந்தேகம் வந்து இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு, இல்லை சரி போகலான்னு. ஏன்னா என்னென்னா நாய் வந்து மிக மதி நுட்பம், பெரிய இன்டெலிஜென்ட் கிங் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. சரின்ட்டு ராஜாவுக்கே தெரியாமல் சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, ராஜாவுக்கே தெரியாமல் அந்த கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே போய் யாருக்கும் தெரியாமல், ஏன்னா அதுதான் பயங்கர ஸ்கில் இல்லையா, உள்ளே போயிடுச்சு. உள்ளே இருந்த ரெண்டு காவலாளிகள் ராஜா தான். ராஜா என்னன்னாரு, சரிப்பா நாளைக்கு வந்து இனாக்ரேஷன் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம், ராணிக்கு வந்து சர்ப்ரைஸாக கொண்டு வந்து காமிச்சிடுவோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ உள்ளே இருக்கிறது யாருங்க, வேட்டை நாய் ஒன்று மட்டும்தான் இருக்குது. நண்பர்களே, இவ்வளோ நேரம் கதையை சரியாக கேட்கலனாலும் பரவாயில்ல, இனிமேல்ட்டு என்ன பண்ணும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேணும் சரியா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட், வேட்டை நாய் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் இதுவரை பார்த்ததே இல்லை. அந்த மனநிலையோடு இந்த கதையை கன்வியூ பண்ணிங்கன்னா தான் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும் சரியா. இப்போ நாய் உள்ளே போயிட்டு என்ன ஆகும், நாயாக நீங்கள் மாறி யோசிச்சு பார்க்கணும். என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தான். நான் எப்படி கமலஹாசனாக மாறி படம் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நாயாகவே மாறி நீங்கள் சிந்திங்க. நாய்க்கு உள்ளே என்ன ஆகும், உள்ளே போனால் பயங்கரமான எமோஷன் ஆகிட்டு, எங்கடா இந்த ராஜா நம்ம ஒன்று தான் வச்சுருப்பான்னு பார்த்தா இங்கே ஊறுபட்ட வேட்டை நாயை வச்சுருக்கிறான்னு ராஜா மேலே பிச்சுக்கிட்டு கோவம் வந்துருச்சு. அதுக்கு மேலே ஊறுபட்ட உள்ள திருமண பக்கம்லாம் கண்ணாடி மாளிகைன்னா எந்த பக்கம்னாலும் எப்படி இருக்கும், அத்தனையுமே நிஜமான வேட்டை நாய்கள்னு நாய்க்கு வந்துருச்சு டென்ஷன் ஓவராக. சும்மா கோவத்தில் நம்மளும் அதுக்கும் பிரெயின் வேறு அதிகம் இல்லையா, அத்தனை பேரையும் எடுத்து காலி பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புறது இல்லைன்னு ஒரு ஃபோர்ஸு. வேகமாக இந்தாண்ட கொஞ்சம் வந்தால் எல்லா நாயும் அதை நோக்கி கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் பயம் கவ்வுது, எல்லாம் சேர்ந்து நம்மளை முடிச்சிரும் போலான்னு ஒரு பயம் இருக்குது. ராஜா இப்படி துரோகம் இழைச்சிட்டாரேன்னு பயங்கரமான கோபம் இருக்குது, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குது. இப்படி பல வகையில் மனசை அந்தாண்ட இந்தாண்டன்னு போட்டு இழு இழுன்னு என்ன இழுக்குது, ஒன்று மாறி மாறி நடந்தால் அதுக்கு பேர் என்னங்க, மன போராட்டம் தானே. மிகப்பெரிய பயம் கவி இருக்குது, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வெற்றியை நோக்கி இருக்குது. ராஜா இப்படி துரோகம் பண்ணிட்டாரேன்னு ஒரு துரோக உணர்ச்சி இருக்குது. இப்படி பல மாதிரி சண்டை போடுது.
எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிற வெறியில் நாயும் தன்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு கற்று கற்று கற்றுன்னு கொலைச்சி தள்ளுது. எல்லா நாயும் ஒட்டுக்காக குலைக்கிறத ஒரு வகையில் பயமாகவும் இருக்குது. சரி, நம்மளை முடிச்சுருவாங்க போல் அப்படின்னு தோணுது. ஒரு கட்டத்தில் நாய்க்கு தொண்டை கிழிஞ்சி ரத்தெல்லாம் கொட்டி அன்கான்சியஸ் ஆகி தொப்புன்னு விழுந்துருது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அன்கான்சியஸ், ஒரு சத்தமும் இல்லை. அப்புறம் வந்து முல்ல அப்படியே இருந்து முல்ல அப்படியே லைட்டாக முழிச்சு தலை இப்படி பார்க்குது. இந்நேரம் நாம் என்ன ஆயிருப்போம், சமாதி கட்டிருப்பாங்க அப்படி தானே தோணும் அப்படின்னு நினச்சி தான் கண்ணாளில் பார்த்தா எந்த நாயும் பெரிய ஆக்ரோஷமாகவே இல்லை. நாய்க்கு ஒரே ஷாக், என்னடா நடக்குது. ஏன்னா இப்போ தான் நாய் எதுக்கு வந்திருக்குது, நிதானத்துக்கு வந்திருக்குது, கான்சியஸுக்கு வந்திருக்குது. அதுக்கு முன்னே இருந்ததுக்கு பேர் என்னங்க, உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. இப்போ இருக்கிறதுக்கு பேர் நிதானமாக எதிர்கொள்ளும் மனநிலை. புரியுதா? புரிஞ்சவுடனே என்னென்னுச்சு, உயிரோடு தான் நாம் இருக்கிறோம். சரி, சாகலை, அது முதல்ல முடிவாயிடுச்சு. இவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த ஒரு நாயை காணமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எழும்புனா அப்போ தான் எல்லா நாயும் எழும்புது. அப்போ தான் நாய்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிக் ஆகுது. ஓ, எங்கேயோ இதில் ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் என்னென்னலாம் செய்கிறனோ அது கண்ணாடியில் இருக்கிறது செய்யுது அப்படின்னு ஒன்று. இருந்தாலும் கொஞ்சம் கமலஹாசன் அளவுக்கு அறிவு இல்லையா, என்ன செய்யுது. சரி, அப்படி இப்படி நடக்குது. அல்லா நாய் இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. அப்புறம் தெரிஞ்சுக்குது, இந்த ஒரு நாயோட ரிஃப்ளெக்ஷன் தான் இத்தனை நாய்களுங்கிறதையும் புரிஞ்சிக்குது. அதெல்லாம் நாய் நல்லா புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அறிவு ஓயலை, ஒரு குழச்சி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படிங்குது. சேனு லல் லல்னு உழைச்சி பார்க்குது. அதுவும் அந்த சத் அது ரிஃப்ளெக்ஷன் தானே. தெரிஞ்சோடனே நாய் முடிவு பண்ணிச்சு, இனிமேல்ட்டு குழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்து மெயின் டோர் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கம்முன்னு கீழே படுத்துருச்சு. கதை நல்லா இருந்துச்சு தானே, கேள்வி கேட்கலாமா? சரி, கேட்டலாமா? வேட்டை நாய் யார்? ஒரே நிமிஷம், நான் கேள்வி கேட்டுறேன். கண்ணாடி மாளிகை என்பது எதை குறிக்கிறது? வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது? ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு தானே சைலண்ட் ஆகிருக்குது. கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் என்பவை எவை? வேட்டை நாய் எதை கண்டுபிடிச்சதுங்கிறது 4வது கேள்வி. ஏன் போய் மெயின் வாசல்கிட்ட கம்முன்னு உட்காந்துச்சு? மொத்தம் 5 கேள்விகள். வேட்டை நாய் யார், கண்ணாடி மாளிகை என்பது என்ன, 2. அப்புறம் கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் எது, வேட்டை நாய் எதை ஃபைனலாக கண்டுபிடிச்சி அமைதியாச்சு, ஏன் போய் மெயின் டோர்கிட்ட உட்காந்துச்சு? யாராவது ஒருத்தர் மட்டும் விடை சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. வெரி குட். என்னம்மா? சூப்பர். அடுத்தது கண்ணாடி மாளிகை. இல்லை இல்லை, கண்ணாடி மாளிகை. சரி, ரைட், பரவாயில்ல. அடுத்தது கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்புகள். உங்களுடைய பிரதிபலிப்புனா? ஆ சரி, ரைட். அடுத்தது அப்புறம் நான் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சும்மா? நான் ஏதோ கண்டுபிடிச்சி கத்திக்கிட்டு இருந்துச்சு, இல்லை கத்தாமல் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை என்ன கண்டுபிடிச்சிச்சு? அதாவது ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆஃப் ஆகிடுச்சு, கரெக்டாக? சூப்பர்மா, சூப்பர். அப்புறம் ஏன் போய் மெயின் டோர்கிட்ட கம்முன் உட்காந்துச்சு? இனிமே வெளிப்புறத்தில் போய் ஏதாவது வேலையை செய்யலாம். சூப்பர், அட்டகாசமாக பதில் சொன்னாங்க அம்மா, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லிட்டேன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, நான் தான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகை என்பது வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய மனம்தான் கண்ணாடி மாளிகை. கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபலிப்புகள் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் கண்ணாடியில் தெரியுற பிரதிபலிப்புகள். இதை எப்படியாச்சும் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு இந்த வேட்டை நாய் பல நாள் சண்டை போட்டுச்சு. என்ன கண்டுபிடிச்சிச்சு இறுதியாக?
அது ரிஃப்ளெக்ஷன். அதை எதிர்த்து சண்டை போட்டால் ஏன் தொண்டை தான் கிளியுன்னு வேட்டை நாய் உணர்ந்து என்னாச்சு, கம்முன்ட்டு உக்காந்துருச்சு. வாசப்படியில் ஏன் போகச்சுன்னா, உள்ளே எனக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. கதவு திறந்தால் வெளி உலகத்தில் வேலை பார்க்கலாம். கதை புரிஞ்சுதா? ரைட். அந்த வேட்டை நாய் தெளிவாக புரிஞ்சிக்கிச்சு என்னன்னு, அகத்துக்குள்ளே செய்கிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு. இந்த வேட்டை நாயும் புரிந்து கொண்டது, எனக்குள் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று. இந்த புரிஞ்சிச்சா புரியலையா? என்னப்பா அப்படி அப்படின்னு கிடச்சா சொல்லிட்டு நாயின்னு சொல்லிட்டேன், நாயின்னு சொல்கிறத போகக்கூடாது. பின்னாடி இருக்கிற கருத்தின் ஆழத்தை தான் புரிஞ்சுக்கணுமோ தவிர, இப்போ ஈஸியாக கிராஸ்ப் ஆகுது இல்லை, அதுக்காகத்தான் சொல்கிறோம். நாம் நமதுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பல காலம் எதிர்த்து சண்டை போட்டு படாத பாடு பட்டமா படலையா, அதுக்கெல்லாம் என்னங்க பேர், ரிஃப்ளெக்ஷன். இவ்வளோ நாள் நம்ம எதை எடுத்து சண்டை போட்டிருக்கோம், ரிஃப்ளெக்ஷன் எடுத்து சண்டை போட்டிருக்கோம், இனி போடுவோமா? எப்படியாச்சம்பா இதை ஒன்றை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். எதை ரிஃப்ளெக்ஷனை சொல்கிறீங்களா சொல்லையா? எனக்கு இந்த நெகட்டிவ் எண்ணத்தை ஒன்று சரி பண்ணுறேன், எனக்கு பிரச்சனையே தீர்ந்து போச்சு. இனி எங்கட அங்கே சரி பண்ண முடியும், ஒன்றுமே செய்யவே முடியாது. புரியுதுங்களா? இதை சொன்னோம்.